ஹாய் காய். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் அனுப்ப போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு சில ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக வந்து நமக்கு இந்த கோப்ரா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ கோப்ரா சூப்பர் சேல்னு சொல்லிட்டு, ஸோ அப் டு 70% வரைக்கும் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் சேல் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த கோப்ரா அப்டேட்டுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோப்ரா சேலுன்ற இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் அளவு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே பொறுத்தமாரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணி, நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸோ மறக்காமல் பார்த்துட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா சேலுன்ற அந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு கேமோட பேனர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் சேல் ஈவெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கேமோட பேனர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக கோட்டு கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சூப்பர் சில் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு அப்படி என்னென்ன ரிவார்டு வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் இருக்க எல்லா ரிவார்டுமே வந்து ஒரு முக்கியமான ரிவார்டு தான். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த கோப்ரா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பைக் ஸ்கின் வந்து வரப்போன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்கள். ஸோ அந்த பைக் ஸ்கின்னுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பைக் ஸ்கின்னுக்காக வந்து, ஸோ இவ்வளோ ஒரு கேவலமான ஈவெண்ட்டில் வந்து இவ்வளோ டைமண்ட்ஸ் பிடுங்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த பைக் ஸ்கின் எடுக்கிறதுக்காக வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஈவெண்ட்டோட ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இன்றைக்கி 19th February 25th February வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் இருக்குமா. ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டில் எதனா ரிவார்டு வேணும்னா, ஸோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து ரூல்ஸில் வழக்கம் போல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸோ என்னென்ன ரிவார்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சூப்பர் சேல் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த டுக்காட்டி பைக் ஸ்கின்னுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்குலாம் வந்து ஒருத்தன பைக் ஸ்கின் இது கிடையாது. ஸோ ஒரு ஸ்கின்னு சொல்லிட்டு இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் சேலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ரிவார்டு வேணுமோ, ஸோ அதில் வந்து ஒரு 3 ரிவார்டை பார்த்தீங்கன்னா, ஸோ கொடுத்துருக்க 8 ரிவார்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி, ஸோ அதில் கேட்குற டிஸ்கவுண்ட்டுக்கு ஏற்ற டைமண்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து, ஸோ இந்த பேஜில் இருக்க ரிவார்டு வந்து இதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் ஆப்ஷனை கொடுத்து, ஸோ அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 5 ரீஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரீஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ஸோ 10 டைமண்ட்ஸ்ன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஜில் இருக்க ரிவார்டு வந்து நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ பைக் ஸ்கின் வந்து எல்லா பேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ மற்றபடி இருக்கக்கூடிய ரிவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிவார்டு தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ரிவார்டு தான். ஸோ ஒன்றுமே வந்து இந்த சூப்பர் சேலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தான ரிவார்டு வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதில் வந்து எதனா ரிவார்டு உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த ரிவார்டை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற டைமண்ட்ஸ்க்கு வந்து கேட்டாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து ஒருத்தனே சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து முக்கியமான ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பைக் ஸ்கின்னு மட்டும்தான். ஸோ அந்த பைக் ஸ்கின்னுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்மியான டைமண்ட்ஸ் வந்து கொடுங்குற மாதிரி, ஸோ ஒரு ஒருத்தான ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ சத்தியமாக வந்து இந்த ஈவெண்ட் ஒருத்தான ஈவெண்ட் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து தயவு செய்து பார்த்தீங்கன்னா, ஸோ யாருமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பைக் ஸ்கின் வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, ஸோ எடுத்தே வந்து காமிக்கிறேன் அந்த பைக் ஸ்கின் வந்து ஒர்த்தா ஒர்த்தில்லையு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேஜில் வந்து எத்தனை ரிவார்டு வந்து ஸோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த பைக் ஸ்கின்னு, இந்த நெக்ஸ்ட் வந்து அந்த டைமண்ட் வச்சுரு, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் பண்டில். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த பண்டல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் இருக்க எல்லா ரிவார்டுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுவாக பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஃப் டோக்கன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 3 ரிவார்டுக்கு பார்த்தீங்கன்னா 70% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு, ஸோ 700 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறானோ. ஸோ கொஞ்சம் கூட வந்து மனசாச்சு இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் வந்து இந்த 700 டைமண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படின்றதுக்குள்ளே வந்து நம்மகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டானோ. ஸோ இப்போ வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ண ரிவார்டெலாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலெக்ஷனில் போயிட்டு, ஸோ அந்த பைக் ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துலாம். ஸோ கலெக்ஷனில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ வெஹிக்கல்ஸில் வந்து இங்கே வந்து அந்த டுக்காட்டி பைக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டுக்காட்டி வந்து நல்லா டிசைன் பண்ணியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோ டைமண்ட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. ஸோ பைக்குக்கும் ஸ்கின்னு கொண்டு வந்துட்டானோ. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்கின் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நாங்கள் எத்தனை ஸ்கின் வரலாம் நாங்கள் வந்து கொண்டு வரோம்டான்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்தடுத்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஸோ இன்னும் போக போக வந்து ஹெல்மெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவனை கொண்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸோ டைமண்ட்ஸை பிடுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணிட்டு இருக்கானோ. ஸோ இந்த பைக் ஸ்கின் வந்து ஸோ அந்தளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒர்த்தா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பைக் ஸ்கின்னை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மற்றபடி வந்து அந்த ஈவெண்ட்டில் வேறு எந்த ரிவார்டுமே வந்து ஒருத்தான ரிவார்டு வந்து கிடையவே கிடையாது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே வந்து ஸோ யாருமே போயிட்டு அந்த ரிவார்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்குலாம் வந்து ஒருத்தான ரிவார்டு கிடையாது. ஸோ நான் வந்து அந்த ரிவார்டு உங்களுக்கு எடுத்தே காமிச்சிட்டேன். ஸோ அது வந்து ஒர்த்தா ஒர்த்தில்லையுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பைக்குக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கின்னு உங்களுக்கு தேவையே இல்லை. சப்போஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஸோ அது வந்து தேவையில்லாத ரிவார்டு தான். ஏன்னா நீங்கள் வந்து
ஸோ பைக் எடுத்துகிட்டு எங்கேயும் போக போகிறதும் கிடையாது. ஸோ அது வந்து ரியல் லைஃப்பில் ஓட்டுற பைக்கும் கிடையாது. ஸோ அதனால் வந்து தயவு செய்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ உங்களோட டைமண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக டைமண்ட்ஸை போடுங்கிறதுக்காக வந்திருக்க ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா சேல் ஈவெண்ட்டு. ஸோ அடுத்து வந்து நமக்கு இந்த கோப்ரா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் த டைஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இதுக்காகனு கேட்டிங்கன்னா ஸோ இன்னும் ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து அந்த கோப்ரா அப்டேட்டுக்கான அந்த லாபிலே வந்து அந்த ஃப்ரீ ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ரிவார்டை ரெடீம் பண்ணுற ஈவெண்ட் வந்து இன்னும் நமக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ இன்னும் ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃப்ரீ ஈவெண்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னால் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் வந்து ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஈவெண்ட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ அந்த ஃப்ரீ ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டு எல்லாத்தையுமே வந்து எப்படி இருக்கிறது, ஸோ அதில் என்னென்ன ரிவார்டு தராங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த கோப்ரா சேல் ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதுவரை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏன் வினே செஃபன்ஸ் ஓகே பை மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.